வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் கேரட் பீன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கடாய் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் 2 கீறிட்டு சேர்த்துக்கோங்க. 1 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு நச்சுட்டு சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி வெங்காயம் பொரியா நறுக்கினதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பீன்ஸு 2 கேரட் வந்து நல்லா பொரியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க பீன்ஸு. இதுக்கு பொரியாக கட் பண்ணுறதுனால உங்கள் விருப்பம் தான். சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தான் மூடி வச்சிடலாம். தண்ணி ஊற்ற வேணாம். இப்போ காய்கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு வேக விட்டு எடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் குழஞ்சிருச்சு. நீங்கள் வந்து நல்லா உதிரியாக வேக விட்டு எடுத்துக்கோங்க. குக்கரில் 1 விசில் தான் வச்சேன். அது இந்தளவுக்கு நல்லா குழஞ்சிருச்சு. ஒவ்வொரு பருப்பும் வந்து வித்தியாசப்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் உதிரியாகவே நீங்கள் வேக விட்டு எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பை. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா கிளறியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அருமையான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.